தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடை பட்டாசு உள்ளிட்டவைகளை வாங்குவதற்காக சென்னை தியாகராய நகரில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தா. நந்தா, சென்னை பொறுத்தவரைக்கும் தியாகராய நகர் அப்படிங்கிறது ஒரு ஷாப்பிங் பாயிண்ட், கடைசி நேர ஷாப்பிங்ல மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளைக்கு தீபாவளி பண்டிகை எப்படி இருக்கிறது தியாகராய நகர், விவரங்களை பதிவு செய்யலாம். பல கொரோனா பெருந்தொற்று தொடங்கியதற்கு பிறகு இரண்டாவது தீபாவளியை நாம் கொண்டாடுகிறோம். கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக முழு ஊரடங்கு இருந்தது. சில தளர்வுகளோடு அடங்கிய கொரோனா தொற்றுக்கு முன்பு தீபாவளி பண்டிகையை கொண்டாடினோம். இந்த நிலையில் இந்த ஆண்டு தளர்வுகளோடு கூடிய அதே கொரோனா தொற்றுக்கு மத்தியில் இரண்டாவது தீபாவளியை நாம் கொண்டாடுகிறோம். நீங்கள் குறிப்பிட்டதை போல சென்னையில் இருக்கக்கூடிய வர்த்தக மையங்களில் மிக முக்கியமான ஒரு இடம் சென்னை தியாகராய நகர். சென்னை தியாகராய நகர் முழுவதும் அந்த இறுதிக்கட்ட விற்பனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நாளை தீபாவளி கொண்டாடப்படக்கூடிய நிலையில் மக்கள் ஆர்வமாக தியாகராய நகரில் புத்தாடைகள் வாங்க குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் பிரேம் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதனை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மக்களுக்கு உண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்று எடுத்துக்கொள்ளும் போது தியாகராய நகர் உள்ளே நுழையக்கூடிய நுழைவாயிலே கூட மேடை அமைத்து ஒளிப்பெருக்கிகள் மூலமாக தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். மிக முக்கியமான ஆரோக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக 90% அதிகமான மக்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முகக்கவசம் அணியாதவர்களை அடையாளம் கண்டுபிடித்து மாநகராட்சி ஊழியர்கள் ஒளிப்பெருக்கி மூலமாக அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அதே போல முகக்கவசம் அணியாமல் வரக்கூடிய நபர்களுக்கு மாநகராட்சியின் சார்பாகவும் சரி காவல்துறை சார்பாகவும் சரி அபராதங்களும் கூட விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த காரணமாக தொடர்ச்சியாக மக்கள் இங்கு முகக்கவசம் அணிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து இரண்டு நாட்களாக சென்னையை பொறுத்தவரை இடைவிடாமல் மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக நேற்று அந்த இறுதிக்கட்ட விற்பனை என்பது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் தரப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நாளை தீபாவளி கொண்டாடக்கூடிய நிலையில் மக்கள் தொடர்ந்து இந்த இறுதிக்கட்ட ஷாப்பிங் தீபாவளியோட ஷாப்பிங்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா சென்னை மக்கள் மட்டுமல்லாமல் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் கூட மக்கள் இங்கு வந்து புத்தாடைகளை வாங்கி வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை வர்த்தக ஸ்தலங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது தியாகராய நகருக்கு ஈடாக மற்ற பகுதிகளிலும் கூட அனைத்து கடைகளும் வந்தாலும் கூட தீபாவளி அன்று தியாகராய நகரில் பொருட்கள் எடுப்பதுதான் அந்த கொண்டாட்டத்திற்கு ஈடு இணை வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதன் காரணமாக தொடர்ந்து மக்கள் தியாகராய நகரில் இந்த புத்தாடைகளை வாங்கி வருகிறார்கள். தற்போது நம்மோடு ஒருவர் இருக்கிறார், அவருடன் நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம். தீபாவளி ஷாப்பிங் வந்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? நல்ல சரியான கூட்டம், இன்னைக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்கு. ஆமாம், மழைலாம் இல்லாதனால நல்ல ஆட்கள் வர்றது நல்ல ஈஸியாக இருக்குது. என்னெல்லாம் வாங்கினீங்க? நான் வந்து சாரி, பேண்ட்டு எல்லாமே குறைஞ்ச வேலையில் இருக்குது. எல்லாமே நல்ல வியாபாரம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக அவர் குறிப்பிட்டதை நாம் தொடர்ந்து கேட்டிருப்போம். அதாவது தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை என்பது இங்கு தியாகராய நகரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தாலும் கூட வியாபாரிகளை பொறுத்தவரை கடந்த ஈராண்டுக்கு முன்பு, அதாவது கொரோனா தொற்று தொடக்கத்திற்கு முன்பு ஒப்பிடும் போது இந்த ஆண்டு விற்பனை என்பது சற்று மந்தமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். பாலா, நன்றி நந்தா. அடுத்ததாக கோவையில் மக்கள் இறுதிக்கட்ட ஷாப்பிங்கில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, கோவை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மக்கள் தங்களது இறுதிக்கட்ட ஷாப்பிங்கில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது எப்படி இருக்கிறது? நேரம் அதிகரிக்க அதிகரிக்க எல்லா தரப்பு கடைகளிலும் கூட்டம் இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக பாரா, கோவை பொறுத்தவரை கோவை ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் வீதி போன்ற மிகப்பெரிய தெருக்கள் இருக்கின்றன. இந்த தெருக்கள் முழுவதுமே மிகப்பெரிய துணிக்கடைகள் அமைந்திருக்கின்றன. அந்த கடைகளில் அனைத்துமே காலை முதலே வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் அங்கே காணப்படுகிறது. நாளை தீபாவளி பண்டிகை என்பதால் இறுதிக்கட்ட விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நாம் தற்போது ஒப்பனக்கார வீதியின் அருகில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவில் வீதி என்ற ஒரு சிறிய தெருவில் இருக்கிறோம். இந்த சிறிய தெருவில் ஏராளமான துணிக்கடைகள், சிறிய அளவிலான துணிக்கடைகள் இருக்கின்றன. இந்த சிறிய துணிக்கடைகளிலும் விற்பனையானது களைகட்டி கொண்டிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பொருட்களை, துணிகளை வாங்கி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிறிய கடைகள் மட்டுமின்றி அனைத்து இடங்களிலுமே பொதுமக்கள் கூட்டமாக வந்து பொருட்களை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே இப்போ ஏராளமான பொதுமக்கள் இங்கே வந்து பொருட்களை, துணிகளை வாங்கி சென்று கொண்டிருக்காங்க. தற்போது இந்த துணிக்கடையினுடைய உரிமையாளர் நம்முடைய இருக்கா, நம்ம அவரிடம் பேசலாம். சார் சொல்லுங்க, இப்போ விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? 2 வருஷமா இந்த கொரோனாவால் விற்பனை இருந்திருக்காரு, இப்போ எப்படி இருக்கு? கொரோனாவால் 2 வருஷமா ரொம்ப வியாபாரம் கம்மியாக தான் இருந்தது.
வியாபாரிகள் வந்து சுத்தமாகவே வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வியாபாரம் தீபாவளி சீசனால் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது தீபாவளிக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி நம்ம வந்து கல்கத்தா, பாம்பே, பெங்களூர் போன்ற பெருநகரத்தில் நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்துருக்குறோம். ரெண்டு நாள் மழை இருந்தனால வந்து கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி மக்கள் நல்லாவே இருக்காங்க. காலையிலேருந்து வியாபாரம் எப்படி இருக்குது? வழக்கமாக இனிமேல் வந்து கூட்டம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? இதுவரை நல்லாவே இருக்குது, இனிமேல் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். வழக்கமாக வியாபாரம் எப்படி இருக்கும்? தீபாவளி பண்டிகைக்கு ரெண்டாண்டுகளுக்கு முன்னாடி வியாபாரம் எப்படி இருந்தது? அந்த அளவுக்கு இப்போ வியாபாரம் உங்களுக்கு வந்திருக்கா? திருப்தியாக இருக்கீங்களா? இப்போ 100% இல்லைங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எந்த அளவுக்கு இருந்ததோ அதனுடைய 100% இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட பொருளாதாரம் அந்தளவுக்கு இல்லாதனால தான். இருந்தாலும் மக்கள் வந்து இந்த நோம்பியை கொண்டாடணுமேங்கிறக்காக வேண்டி அத்தியாவசியமாக வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? வியாபாரிகளை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் போது என்ன மாதிரியான உணர்வு இருந்ததோ அது தற்போதைக்கு இல்லை என்றாலும் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தில் இருந்த சூழலில் தற்போது அதிலிருந்து மீள்வதற்கு ஏற்றபடியாக தற்போது வியாபாரம் இருப்பதாகவே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். பொதுமக்கள் சிலருக்காக பேசலாம். நான் சொல்லுங்க, என்ன வாங்க வந்தீங்க? வாங்க ட்ரெஸ்ஸஸ்ல வாங்கிட்டீங்களா? இல்லை, இப்போதான் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். பொதுமக்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக துணிகள் வாங்குவதற்காக துணிக்கடைகள் நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இன்று மாலைக்கு பிறகு இன்னும் நேரமாக இந்த பகுதியில் கூட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். நன்றி குருசாமி. விரிவான விவரங்களுக்கு, மழையால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர முடியாததால் திருச்சியில் தீபாவளி இறுதிக்கட்ட ஷாப்பிங் களை இழந்திருக்கிறது. கடைவீதிகள் வெறிச்சோடி காணப்படுவதால் வியாபாரிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகளுக்கும் கடை அமைப்பது சிக்கலாக உள்ளது.